அண்ட் யூ சிங் பியூட்டிஃபுல்லி கீர்த்தி, அண்ட் நான் நல்ல லவ்லி வாய்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக, ரொம்ப இன்னசென்ட்டாக ஷீஸா, இல்லை ரொம்ப ஓட்டுவேன் செட்டில், நல்லா ஏமாந்துடும் என்ன சொன்னாலும் ஷீல் பிலீவ், ஸோ ஐல் கீப் டெல்லிங் ஹர். இப்போ கூட நான் சொன்னது எல்லாமே போய் தான். நிறைய பேருக்கு தெரியாது எந்த படம் அது, சிக்ஸ் பேக் படம் சொல்லுங்கள், அந்த படம் பேருமா சீமராஜாவா சொல்லுங்கள், சொல்லுங்கள் சூரி ப்ளீஸ். பொய்யா? ஸோ அவர் பட்ட கஷ்டம் படத்தில் பார்க்கல, யாருமே பார்க்கல, ஆனால் நான் பார்த்தேன். அவர் சிக்ஸ் பேக்கோடு இருந்தால் இப்போ இருக்கா? ஐஸ்வர்யா வந்து ஷி சைட் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக், அந்த மேஜிக் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக த்ரிஷாவோட மேஜிக் வந்து இட்ஸ் இம்மென்ஸ். பட் உங்களுக்குன்னு ஒரு தனி மேஜிக் இருக்குது, யூ ஹேவ் அன் ஐடென்டிட்டி. ஹரி பற்றி சொல்லணும்னா ஷூட்டிங்கில் இருந்தார், திடீர்னு வந்து ஜி ஜஸ்ட் மீட் ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் போட்டு இல்லை பாருங்க, இந்த மாதிரி அந்த அடுத்தது நீங்கள் என்ன பண்ண முடியும் தெரியல, நான் இது பண்ண போகிறோம், ஆனால் இந்த மாதிரி இதுதான் கடை, இதை இப்படி இப்படி ஒரு தரப்பாக அந்த ஓகே உங்களுக்கு, ஆ ஓகே ஓகே ஆ பாய், பத்தா அஞ்சு நிமிஷம் முடிச்சு போயிட்டு. ஆனால் அடுத்த தடவை மெலடி கொடுங்க தேவி ப்ளீஸ், எப்போ பார்த்தாலும் குத்துப்பாட்டு அப்படின்னு. நான் மெலடி கொஞ்சம் நல்லாவே பாடும், பாத்ரூமில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ அ ஃபாஸ்ட் நம்பர். பாபி சிம்மா சொல்லணும், இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேர் ஆர் சம் போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி அந்த மார்க்கெட் ஃபைட்டில் வந்து அந்த ஆளை கொலை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இதுக்குள்ளே அந்த கப்பலில் இருந்து வெளியில் குதித்து அந்த ஹெலிகாப்டரில் போவார், அந்த சீன் கலக்கியிருக்காரு பாருங்க. ஆக்சுவலி இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் ரெண்டு லைக் இஸ் டன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஐம் சாரி ஐம் டேக்கிங் ஸோ மச் டைம், ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் அவர் வில்லன் தான் சொல்லலாம்ல, தெரியும் எல்லாருக்கும் ஓகே வில்லன். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு அவர் வந்து ஒரு உடலை வந்து மாற்றி டைம் எடுத்து வேற படமே பண்ணாமல் நம்ம படம் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் அவர் வேறு ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு சம்மன். ஐ மீன் நம்ம ஹீரோவாக பண்ணுறது ஒன்று, பட் ஒரு வில்லனாக பண்ணுற போது தட் மீன்ஸ் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, பட் கலைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் பாபி, அண்ட் தேங்க்ஸ் யாரெல்லாம் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணால், தேங்க்ஸ் டு ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ். கீர்த்தி படி சொல்லணும்னா அவங்க ஃபேன் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு அவங்க படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு, ஏன்னா நான் ஊரில் இல்லை, அண்ட் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தோம், தெலுங்கு பார்க்க முடியலனால அது அதுதான் நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. தெலுங்கு பார்த்துருக்கணும், பட் தமிழில் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக, ஐ மீன் அவங்க சாவித்ரி அம்மாவே நடிச்சிட்டாங்க. நம்ம கூட பாரதியார் நம்ம நிறையா, பட் இப்போ பாரதியார் ஃபேஸ்ன்னு நினச்சா நிறைய டைம் ஷாஜி செஞ்சு தான் தெரிவார். அது மாதிரி சாவித்ரி மேம் இப்போ நினச்சா, ஐ மீன் ஐ ஹாஃப் த டைம் ஐ கேன் ஒன்லி அவங்கள தான் பார்க்க முடியுது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த போடுற அந்த ஃபோட்டோஸ், அவங்களோட ஃபோட்டோவும் கீர்த்தியோட ஃபோட்டோவும் போடுற போது ஸோ மச் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐ மீன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்க, அண்ட் நிறையா ஐ மீன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பண்ணிச்சு, அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஐ மீன் அவ்வளோ யங் ஏஜில் அவ்வளோ நல்லா, ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்லி அவங்க மதர் இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ், அவங்க பாட்டி அதை விட பெரிய ஆக்டர், அண்ட் ஹேட்ஸ் ஆஃப், யூ டிட் அ கிரேட் ஜாப். பட் எனக்கு இதில் என்ன சிமிலாரிட்டி, நான் சாவித்ரி அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுவாங்க, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள், ஷி வாஸ் சம்படி ஹூ வாஸ் வெரி வெரி பிக். நமக்கு ஏன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சாதாரண மனுஷியே கிடையாது, ஷி இஸ் கிரேட் ஆக்டர். பட் அவங்க வந்து எல்லா விஷயமும் ட்ரை பண்ணோம், அதே மாதிரி அவங்க ஜெமினி கணேஷ் சார் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணார் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. கீர்த்தி ஆக்சுவலி சிம்லர்லி, கீர்த்தி இஸ் ஆக்சுவலி எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இப்போ சிங்கிங் பண்ணும்போது இவங்க சொல் அவங்க வயலன் வாசிப்பாங்க, கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்காங்க, அப்புறம் அவங்க ஸ்விம்மிங் சம் ஏதோ போய் சொல்லியிருக்காங்க, உண்மையாக ஸ்டேட் சாம்பியனாக சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி மல்டி ஃபேசட்டட் நல்லவா நடிக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி யூ எம்பாடி அ லாட் ஆஃப் சாவித்ரி அம்மா, யூனோ தட் இஸ் அ கிரேட் திங் ஃபார் அன் ஆக்டர். அண்ட் யூ சிங் பியூட்டிஃபுல்லி கீர்த்தி, அண்ட் நல்ல லவ்லி வாய்ஸ் த டிம்பர், அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக, ரொம்ப இன்னசென்ட்டாக, ஷீஸ் அ வெரி ரொம்ப ஓட்டுவேன் செட்டில், நல்லா ஏமாந்துடும் என்ன சொன்னாலும் ஷீல் பிலீவ், ஸோ ஐல் கீப் டெல்லிங் ஹர். இப்போ கூட நான் சொன்னது எல்லாமே போய் தான். ஐஸ்வர்ய ராஜேஷ் பற்றி சொல்லணும்னா, த்ருவ நட்சத்திரம் ஐ மெட்டர், அண்ட் ஜென்ரலி நம்ம பேசும்போது வி கீப் டாக்கிங், அண்ட் நம்ம மீட் பண்ணுறபோது நம்ம பேசுவோம். ஷி வாஸ் டெல்லிங் மீ அபவுட் ஜென்ரலி அபவுட் ஹர் லைஃப், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க ஃபேமிலி இதெல்லாம். ஷி ஹேட் அ டஃப் லைஃப், பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் மதர். Like, I think Devi correctly dedicated the song to her, to her brother, our family, when avlo supportive, she's been such a big thing, and she's coming up and romba nalla different different padangal seiranga. Dhruva Nakshathrathil romba or adbhuthamana or ganamana or kadhapathram seiranga. Indha kadhaila na solla maten enna kadhainu, because na Hariye solta ellathai solla la Hari, climax mattum da solla. அவங்க சொல்ல இப்போ நான் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா வந்து ஷி சைட் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக், அந்த மேஜிக் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக த்ரிஷாவோட மேஜிக் வந்து இட்ஸ் இம்மென்ஸ் இன் சாமி.
But ungalkkin or thani magic irukku. You have an identity, and I think that will be there in the movie. That's not something that we can take away or anybody can take away. And Hari, neenga dhaan pandringenu naanga decide pandrumbodhu, I was so happy because you're such a good actor. Keep up the good work. Really nice working with you. And nee poi sonna nee stunt pannirukkalama namma ana nama yaarukku solla venda na adu okay so avangalum oru nalla fall la pannirukanga marandutingala anyway that's the thing. Prabhu anna pathi sollana, I learned so much from him. I mean everybody is a fan of him. It's okay and the saapadu pathi na mattum inga pesa thagudhi illa ena eppa edhu kettalum illa na diet abdinva. Love, anbu and respect for every actor. Avaruk settukulla vanda ellarkum hello solli ellarkum vanakkam thambi eppadi irukka darling how are you hotel ku vanda first seal make sure enakku vandu enakku tension aidum avaru antar ayyo nama seekrama avar room poi hi sollidalam because vandu hi sollittu he is very very caring and saaptiya adala adala I mean that's all the time adu kekra vishayam romba caring talks about family he will know ellar na kudumbathil irukka ellar pathiyum theriyum ellar perum theriyum and as an actor na nariya avaroda padangal ellam paathittu I've like looked at it, enjoyed it, learned from it. Thank you na and unga appa I mean solle vena he's inspired all of us so your whole family but prabhu na vandu enakku he's taught me that like nama ellarkum and I like even Vikram neenga pathinga na I mean his son Vikram the way he meets people vandu pesuradhu he's teaching avanga kuzhandhaigalukku the way he's brought up his children it's so nice like Aishwarya and Vikram rendu perume so he's a wonderful father wonderful grandfather fantastic actor and I loved working with you na all the three films thank you for sharing space with me Surya nano nariya insta la nariya valandirukom romba jolly I mean such a funny person and wonderful actor romba romba yadartham nariya perukku theriyadhu endha padam adhu six pack padam சொல்லுங்க அந்த படம் பேருமா சீமராஜாவா சொல்லுங்க எம்மா அந்த படம் நீங்க சிக்ஸ் பேக் பண்ணீங்க சொல்லுங்க சூரி ப்ளீஸ் பொய்யா சீமராஜா ஓகே அவர் வந்து பாவம் சிக்ஸ் பேக்லாம் வளர்த்து பயங்கரமா ஒரு பயங்கரமான பிசிக்ல இருந்தார் நான் பார்த்தேன் பயங்கரமா இருந்தார் ஆனா அந்த ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அது போயிருச்சு ஸோ அவர் பட்ட கஷ்டம் படத்துல பார்க்கல யாருமே பார்க்கல ஆனா நான் பார்த்தேன் அவர் சிக்ஸ் பேக்கோடு இருந்தால் இப்போ இருக்கா இப்போ ஃபேமிலி பேக் இருக்கு பட் ஹீ ஹேட் இட் தட் டைம் சும்மா ஐ வாண்ட் புட் இட் ஆன் ரெக்கார்ட் ஸோ யூஆர் ஆல்சோ இந்த சிக்ஸ் பேக் கிளப் ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தட் தேங்க்ஸ் சூரி ஃபார் திங் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து நாங்கள் நிறைய லூட்டி அடித்தோம் விழாவின் நாயகன் எப்பவுமே ஹீரோ வந்து லாஸ்ட்டாக வருவான்னு சொல்லுவாங்க ஐ மீன் சொல்லுவாங்க இல்லை எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நீங்கள் அம்மா கிமெல்லாம் சும்மா சொல்லுங்க போய் தானே ரெண்டு வாட்ச் போட்டிருக்கீங்க ரெண்டு வாட்ச் பார்த்தேன் இந்த மனுஷன் ஒரு வாட்ச் போட்டு லேட்டாக வந்திருக்காரு பார்த்து ரெண்டுமே ஓட்டல் இல்லை அம்மா வந்து நமக்காக ஒன்பது மாதம் வெயிட் பண்ணுறாங்களே ஒரு பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணலாம் தேங்க்ஸ் அ லாட் தேவி ஐ மீன் தேங்க்ஸ் அ லாட் தேவி அது ரொம்ப எமோஷனலான நீங்கள் சொன்னது வந்து ஐ வாஸ் ரொம்ப என்ன எமோஷனல் ஆகிட்டேன் வாட் ஆல் யூ செட் பிகாஸ் நீங்கள் யூ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் தேவி எப்பவுமே அந்த ஐ வெரி ஜ
because ella directors ku or music director mukavasi time irukku, so that kind of a thing. But enna mainoda bhagyam kandasami padathla avar pannadhu, I mean that was one of the biggest albums of that year and of all time. Like, and ella paadalilum ipo or hero ku paada vekkanum nenikiradhu vandu konja thayakkam irukum, ana ella paattum susikum thanks solanum. நான் தான் எல்லா பாடல்களும் பாடினேன்னு சொல்கிற போது, ஐ மீன் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு புதுசாக வந்து பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஐ திங்க் இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்ஸ் அ லாட் தேவி, யூ பொசஸ் தட். அண்ட் அதில் எனக்கு என்ன தேவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அகெயின் தேவி இஸ் அனதர் எனர்ஜெட்டிக் பர்சன். ஆக்சுவலி தேவி வந்து ரொம்ப ஷை பர்சன். இப்போ நீங்கள் பேசுகிற போது பார்க்குற போது, ஐ மீன் நானும் ஷை தான், நான் நம்ப மாட்டாங்க சொன்னேன், பட் தேவி வந்து ரொம்ப ரொம்ப ஷை. இப்போ இங்கே பேசுகிற போது வேற ஒரு தேவி பார்த்தீங்க, அதே மாதிரி மேடையில் மைக்கு பிடிச்சாருன்னா ஆட ஆரம்பிச்சார்னா பாட ஆரம்பிச்சார்னா அவர் ஒரு மிருகமாக வேற மாதிரி ஆகிடுவார், டோட்டலாக மாறிடுவார், அன்னியன் ஆகிடுவார் அவருங்க. பட் ஹீ இஸ் பேசிக்லி அ வெரி ஷை பர்சன். அவர் வந்து வாட் ஐ லைக் அபவுட் இம் இஸ் நோ, லைக் தெலுங்கு போகும்போது எங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அரை குறை தெலுங்கு வரும், ஸோ தேவி அங்கே இருக்காருன்னா வி கேன் ஜஸ்ட்
sit back. Our he will take over the whole show. Press out a pace and the energy could Ade Mari Ingio in a pace from the parting or son of over Vishima and the and Ade Mari singing a part of Mode or buying or encouragement could pare. One of my most favorite music directors, especially to sing with. And எனக்கு எப்பவுமே அவர்கிட்ட சொல்ற விஷயம் நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கேன் கொஞ்சம் சொதப்பியிருப்பேன் பட் தேவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நம்ம வந்து ஒரு பாடல் அந்த லைன் பாடுற போது சில ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணும் கொஞ்சம் யா வி கேன் ட்ரை திஸ் அது வந்து ஒரு மூணாவது ரெண்டாவது சரணத்தில் செய்யலாம் இல்லாம் மூணாவது பல்லவியில் பாடுற போது ஓகே அதை ட்ரை அப்படி வேணா எப்படி பண்ணுங்க தேவி மட்டும் இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இந்த இடத்துல வந்து இந்த வரிக்கு இந்த மாதிரி இமோஷன் ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி காமெடியாக பண்ணலாமா இட் மே ஆக்சுவலி ஒரு இடத்துல டியூன் டிஸ்டார்ட் கூட ஆகலாம் லைக் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏ அந்த பிரேக்குக்கு வந்து நான் வந்து உடனே சூப்பர் லெட்ஸ் டூ இட் லைக் அவர் எந்த இடத்துலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் நோ மியூசிக் டைரக்டர் டஸ் தட் ஒரு ஹீ ரியலைசஸ் நான் வந்து சிங்கர் கிடையாது நான் வந்து ஆக்டர் ஸோ நான் பாடுற போது நான் நடிக்கணும் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தேவி ஐ இட்ஸ் இட்ஸ் அ பூன் ஃபார் மீ ஐ மீன் எனக்கு வந்து அடுத்த தடவை மெலடி கொடுங்க தேவி ப்ளீஸ் எப்போ பார்த்தாலும் குத்துப்பாட்டு அப்படின்னு நான் மெலடி கொஞ்சம் நல்லாவே பாடும் பாத்ரூமில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ அ ஃபாஸ்ட் நம்பர் நான் ஹரி சொன்னார் நீங்கள் பாடுறீங்களான்னு நான் சொன்ன மெலடியா சார் மொளகா அப்படி தான் சார் மெலடி அப்புறம் இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஐயோ சரி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரை பட் இட்ஸ் சச் அ க்யூட் சாங் அண்ட் கவிஞர் சொல்லிட்டார் ஆக்சுவலி அந்த நாங்கள் ரெண்டு பேர் பாடின பாட்டு எழுதுனதே தேவி தான் அவர் தெலுங்கு ஆனால் அவ்வளோ க்யூட்டாக தமிழும் இங்கிலீஷும் இங்கிலீஷில் தங்கிலீஷில் எழுதியிருக்காரு அவ்வளோ க்யூட்டாக ஒரு சாங் அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டூயிங் தட் அண்ட் ஷூட்டிங் இட் ஐ மீன் வி கீர்த்தி அண்ட் ஐ சாமி ஒரு எனக்கு ஒரு மிக என்னோடய படங்கள்லேயே நான் நடித்த படங்கள்லேயே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு பெரிய அளவில் வந்து அதை நிறுத்த வச்சுது அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் தேங்க் ஹரி ஃபார் இட் நான் தமிழ் அந்த படம் பார்க்குற மாதிரி வெளியில் வந்து இந்த கதை சொல்கிற மாதிரி அந்த கதை டைட்டில் என்னன்னு சொன்னார் சாமி சொன்னேன் ஐ ஐ எனக்கு அப்போவே ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு அண்ட் தொடர்ந்து அதுக்கப்புறம் அருள் பண்ணோம் அருள் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா அந்த மாதிரி படம் வந்து சும்மா ஒரு சீக்வல் ஏதோ ஒரு சீக்வல் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு கதை அமைஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம் எத்தனை வருஷம் என்னால் காத்திருக்கேன் ஹரின்னு சொன்னால் அப்புறம் அதே மாதிரி மீட் பண்ணுற போதெல்லாம் இல்லை அந்த கதை ஒன்றும் அமையல ஒரே ஒரு தடவை அமைஞ்சது அப்புறம் ப்ரொடியூசர் செட் ஆகலை தென் கரெக்டாக எங்களுக்கு இந்த தடவை செட் ஆச்சு அண்ட் எனக்கு இது ஒரு கரெக்டான டைம்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தூள் தில் சாமி அந்த மாதிரி பண்ணி அண்ட் சாமி ஸ்கொயர் வந்து அந்த வகையில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பியும் ஒரு மைல்கல்லாக அமையும்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் என்டர்டெய்னராக அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹரி ஃபார் தட் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் எனக்கு க்ரியேட் பண்ணதுக்கு ஏன்னா அது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு கேரக்டரும் நிறைய பேருக்கு சில பேர் காசி பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு அன்னியன் சில பேருக்கு ஐ வாட் எவர் பட் சாமி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆவரேஜாகவே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் அதோட அந்த கதாபாத்திரத்தோட ஆழம் அவனோட ஒரு ரொம்ப ஒரு கம்பீரம் ரொம்ப குவையட்டான ஒரு கம்பீரம் ஒரு ஒரு முரட்டுத்தனமான இதாக இருக்கும் ஆனால் ஒரு போலீஸாக இருந்தாலும் அவன் வேறு மாதிரி இருக்கான் அந்த ஒரு கிரே அவன் நல்லவனாக கெட்டவனா அதெல்லாம் தெரியாது அந்த ஒரு ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் அது வந்து மீண்டும் க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து அது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் என்னால் அது வந்து ஹரியோட ஹெல்ப்போடு என்னால் அது செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் So thank you Hari once again எனக்கு definitely one of my most favorite characters and I'll never forget that Hari பத்தி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லியாச்சு பட் எனக்கு ரொம்ப ஐ மீன் ஏர்போர்ட்டில் இறங்குறும்போது நான் ரூமுக்கு போவேன் இவர் வந்து லொக்கேஷன் போயிட்டுருப்பார் ஃப்ரம் தி ஏர்போர்ட் ஏதோ ஒரு ஊரில் இருப்போம் அங்கேருந்து என்ன எங்கள் ரூமுக்கு போகல இல்லை இல்லை ஜி நான் வந்து லொக்கேஷன் பார்க்கணும் அதே மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர் காண போயிடுவார் அவர் இல்லைன்னா தெரியும் ஏன்னா அவர் எப்பவுமே எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பார் ஸோ திடீர்னு ஹரி எங்கே இல்லை இது இங்கே தான் எங்கே பக்கத்தில் பார்த்தா அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் பக்கத்தில் போயிட்டு வந்துடுவார் இல்லை வந்து எனக்கும் கொஞ்சம் சில டைம் நம்ம டான்ஸ் பண்ணுறோமோ டயர்டாக இருக்கும் அது ஏன்னா ஹரி இல்லை ஹரி இருந்தால் தான் ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது இல்லை அவர் சென்னை போட்டு எப்போ போனார் இப்போ தான் போனார் எப்போ ஒரு இப்போ ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஆக்சுவலி லிட்ரலி அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு அன்னைக்கு இதை தேவியை மீட் பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு அடுத்த காலையில் வந்துடுவார் காலையில் வரும்போது ஒரு மீட்டிங் வச்சுருப்பாரு எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் த செட் டெஃபினெட்லி அண்டு நைட் நான் வாக்கிங் போயிட்டுருப்பேன் அண்டு நான் டெரஸில் எங்கேயா பார்த்தா திடீர்னு ஒரு மூலையில் பார்த்தா ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு 10:30, 11 ஆனால் கூட நான் ஐ ட்ரை கோயிங் டு ஸ்லீப் பை 10 அப்புறம் பார்த்தா ஹரி என்ன ஹரினா இல்லை நாளைக்கு சீனுக்கு கான்ஸ்டன்ட்லி அவரோட
ஒரு தவம் மாதிரி இட் இஸ் ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் ஹரி. இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் ஃபார் அ டிரெக்டர். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கான்ஸ்டன்ட்லி அவர் அதை தவிர அவர் எதுவுமே பேச மாட்டார். இப்போயும் நீங்கள் பார்த்தீங்க வந்த உடனே அவர் ஓடிட்டார். அது கொஞ்சம் ஸ்லோவாக பேசியிருக்கலாம். நான் வந்து சரி இங்கேயாவது சரி ஹரி கரெக்டாக இப்போ தான் ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னு சொல்லலான்னு நினச்சா அதை சொதப்பிட்டீங்க. தேங்க் யூ. ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவர் என்ன அவருக்கு வந்து இந்த இது முடிச்சிட்டோம் லைக் பேசுகிற போது ஈவன் அருள் கூட நாங்கள் வந்து பேசுகிறது வந்து ஷூட்டிங்கில் இருந்தார். திடீர்னு வந்து ஜி ஜஸ்ட் மீட்டிங் ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் இல்லை அது பாருங்க இந்த மாதிரி அந்த அடுத்தது நீங்கள் என்ன பண்ண முடியும் தெரியல நான் இது பண்ண போகிறோம் ஆனால் இந்த மாதிரி இந்த இதாக கடை இதை எப்படி இப்படி ஒரு தரப்பா அந்த ஓகே உங்களுக்கு ஆ ஓகே ஓகே ஆ பாய் பார்த்தா அஞ்சு நிமிஷம் முடிச்சு போயிட்டு. And I was like, I mean, I've never, ஒரு கதையை வந்து நான் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே கிடையாது. லைக் நம்ம உட்காந்து ஒரு அஞ்சு நாள் இருங்க அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அடுத்த வாரம் வந்தார். அந்த டைம் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூமெண்ட்லேயே இருப்பார். விச் இஸ் ஐ மீன் தட் ஃபேன்டாஸ்டிக் எனர்ஜி ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ். அண்ட் எவ்ரிபடி சொல்கிற அந்த விஷயம் ப்ரொடியூசரோட டிரெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிரெக்டர் ஒரு ஆக்டர்ஸ் டிரெக்டர் அவர் மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாமே நான் நிறைய டிரெக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாள் ஹரி கிட்ட போய் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்போ கொஞ்சம் பிளானிங் இது அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கலான்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி. கீப் அப் த குட் ஒர்க் ஹரி. லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும். தமிழ் சினிமா நீட்ஸ் பீப்புள் லைக் யூ. செல்வா பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏன்னா அவர் அன்னியன்லேருந்து அவர் முடிவு வளர்த்துட்டு அப்புறம் எனக்கு போட்டியாக வந்துட்டார். வெரி வெரி எனர்ஜெட்டிக். ஐ லவ் இஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங். ஒரு முரட்டுத்தனமாக ஒரு காட்டுத்தனமாக ஒரு கமர்ஷியல் சினிமாவில் என்ன மாதிரி இருக்கும் லைக் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க ஃபைட்ஸ் கிடையாது பட் வி ஹாவ் சம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் இருக்குது. பாஸ்கர் வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஐ மீன் நான் ரொம்ப நாளாக ஃபிலிமில் இருந்திருக்கேன். இல்லை உட்காந்து என்னென்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்பில்ல. ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நல்லா அவ்வளோ நல்லா ஆடுவாப்பில்ல. ஆனால் அவன் ஆடுற இதில் வந்து வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. ஹீரோ தெரியவே தெரியப்பார். ஸோ நான் கரெக்டாக தூரில் பார்த்தேன். நீ பின்னாடி போ. ஏன்னா அவங்க இந்த சீனியர் டான்சர்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு பொசிஷன் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது தான் பெஸ்ட் டான்சர், இந்த பக்கம் செகண்ட் பெஸ்ட் டான்சர், பின்னாடி எங்கள் பின்னாடி இருக்கிறது மூணாவது பெஸ்ட். அப்புறம் எல்லாம் மொக்க பின்னாடி போகிறவங்களாம் சில பேருக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சைடு இருக்கிறது தான் நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர் வந்து கரெக்டாக இந்த பக்கம் நின்று ஒரு ராட் ஆடுவோம் பாருங்க. நான் என்ன தான் பண்ணாலும் தெரியாது. நான் வந்தேன், ஐயோ நீ வா இங்கே வா ஹாய் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் பின்னாடி போ அண்ணா நீ பின்னாடி போ அந்த ரோ இல்லை மூணாவது ரோ நாலாவது ரோ. ஸோ அப்போலேருந்து அவன் நாலாவது ரோல்லையும் வச்சு கடைசியில் பெசாம மாஸ்டர் ஆயிடலன்னு சொல்லிட்டு நான் தான் அவனை மாஸ்டர் ஆக்கினேன். ஆக்சுவலாக மாஸ்டர் ஆகி ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ். நான் ஹரிக்கு இருக்கிற அந்த இன்வால்மெண்ட் ஐ கேன் சீ தட் இன் பாஸ்கர் ஆல்சோ. லைக் ரொம்ப பக்தி, ரொம்ப பக்தி நாட் ஜஸ்ட் திங்க் காட் பட் தொழில் மேலே. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். லைக் நான் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் கஷ்டமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாப்புலன்ட்டு. ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்ல ஸ்டெப்ஸு. முடியலனா இல் ட்ரை சம்திங் இல்லை இல்லை இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸ்டைல் இட் வாஸ் ஸோ குட் அண்ட் ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். பணம் கையில் வச்சுக்கவே மாட்டார், ஒன்றுமே சேவ் பண்ணல, யாராவது கேட்டால் கொடுத்துருவாரு. ஸோ அப்பப்போ பேசுகிற போது இங்கேயே மேடையிலும் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபேமிலிக்காக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கொடுத்துருவாரு. That's a great, I see a lot of good people on the stage today and it was a great pleasure working with all of them.